வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் சௌந்தர்யா. இன்னைக்கு எபிசோட் 8 Part-2 ஆஃப் லேர்ன் இன்வெஸ்ட் ஏர்ன்ல ஐபிஓ பத்தின லாஸ்ட் எபிசோடோட கண்டினியூஷனை பார்க்க போறோம். போன எபிசோடில் ஐபிஓனா என்ன, ஒரு ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி என்னென்ன ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐபிஓஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆலிஸ் ஐபிஓ யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக நீங்கள் ஒரு ஐபிஓக்கு பிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி எபிசோடில் ஐபிஓ பிட்டிங் வந்து எப்படி வேலை செய்யுது, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன ஒரு ஐபிஓவில், அதில் என்ன டைப்ஸ் இருக்குது, அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்னா ஒரு ஐபிஓவில் என்ன, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐபிஓ அலாட்மெண்ட் கிளாஸஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐபிஓ பற்றி எல்லா பேசிக்ஸையுமே தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐபிஓவில் பிட்டிங் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லா கம்பெனியோட ஐபிஓவும் ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் பேண்ட் வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அது 100-110 ருபீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட ஒரு ஷேரோட பிட்டை வந்து இந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பிட்டிங் பண்ணணும். பிட்டிங் பண்ணதுக்கப்புறமா ஐபிஓட கட் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐபிஓட கட் ஆஃப் ப்ரைஸ் வந்து ருபீஸ் 107 அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 107 ருபீஸ்க்கு கம்மியாக பிட்டிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர்ஸ் அலாட் ஆகாது. 107க்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் பிட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர்ஸ் அலாட் ஆயிரும். நீங்கள் 107 ருபீஸ்க்கு அதிகமாக அந்த ப்ரைஸ் பேண்டுக்குள்ளே நீங்கள் பிட்டிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர்ஸ் அலாட் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த கட் ஆஃப் ப்ரைஸ்க்கும் நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ்க்கு பிட்டிங் பண்ணிக்கிங்களோ அதோட டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு மறுபடியும் ரீஃபண்ட் ஆயிடும். இதுதான் ஐபிஓட பிட்டிங் ப்ராசஸ். நீங்கள் ஐபிஓக்கு பிட்டிங் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஷேர்ஸும் அலாட் ஆயிடுச்சு. பட் எப்படி அலாட் ஆகும், அது உங்களோட அலாட்மெண்ட் கிளாஸை பொறுத்து. அலாட்மெண்ட் கிளாஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரீட்டைல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். உங்களையும் என்ன மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் பேர் தான் ரீட்டைல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. யூஸ்வலி 35% ஆஃப் ஐபிஓ வந்து நமக்கு வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் 2 லட்ச ரூபாய் கம்மியாக பிட்டிங் பண்ணி கம்மியாக ஷேர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து ரீட்டைல் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் கன்சிடர் பண்ணப்படுவீங்க. அடுத்தது வந்து என்னென்னா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். யூஸ்வலாக 2 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக நீங்கள் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவலாக கன்சிடர் பண்ணப்படுவீங்க. 15% ஆஃப் தி ஐபிஓ அலாட்மெண்ட் வந்து இவங்களுக்கு ரிசர்வ்டாக இருக்கும். அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. யூஸ்வலாக 50% ஆஃப் தி ஐபிஓ வந்து இவங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஷேர்ஸ் எல்லாம் அலாட்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷேர்ஸ் அலாட்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அந்த ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து நடக்கும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு ஐபிஓட இஷ்யூ வர்த் 100 crores அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 crores இல்லைனா அதுக்கு கம்மியாக அந்த ஷேர்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சினாரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். இது வந்து 100 crores வந்து ஐபிஓட இஷ்யூ, 100 crores அதிகமாக நிறைய பேர் அந்த ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பிகாஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பை நம்பர் ஆஃப் லாட்ஸ். அதிக ஆளுங்க வந்து அந்த ஷேர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லைன்னா நிறைய லாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பை நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். உங்களோட ஐபிஓட இஷ்யூ வந்து 100 crores அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு லாட்டோட ப்ரைஸ் வந்து 10,000 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 100,000 பேர் வந்து ஒரு லாட் வந்து அப்ளை பண்ணலாம். பட் 100,000 அதிகமான ஆளுங்க வந்து அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பை நம்பர் ஆஃப் பீப்புள். இந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி ஒரு லக்கி ட்ரா கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த லக்கி ட்ராவில் யாரோட பேரெல்லாம் வருதோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஷேர்ஸ் அலாட் ஆயிடும், மீதி பேருக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பை நம்பர் ஆஃப் லாட்ஸ். சேம் ருபீஸ் 100 crore வந்து ஐபிஓட வர்த்து. அதுக்கப்புறம் ஒரு லாட்டோட வர்த் வந்து ருபீஸ் 10,000 ருபீஸ். பட் 50,000 பேர் வந்து 2 லாட்டு கொடுக்குறாங்க. நிறைய பீப்புள் வந்து 2-2 லாட், 3-3 லாட் அந்த மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பை நம்பர் ஆஃப் லாட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த சினாரியோவில் யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதில் சில பேருக்கு 1 லாட் கிடைக்கலாம், சில பேருக்கு 2 லாட்டுமே கிடைக்கலாம். பட் சில பேருக்கு ஒரே ஒரு லாட் மட்டும் கிடச்சிட்டு அப்படியே நின்றும். இதுதான் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பை நம்பர் ஆஃப் லாட்ஸ். அதிகமாக லிஸ்டிங் கெயின் கொடுத்த ஐபிஓஸோட எக்ஸாம்பிள்ஸை இப்போ பார்க்கலாம். நைகா கம்பெனி வந்து 1,125 ருபீஸ்க்கு ஒரு ஷேர் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் வந்து ஆரம்பிச்சது. லிஸ்டிங் டே அன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 2,208 ருபீஸ் பக்கம் க்ளோஸ் ஆச்சு, விச் மீன்ஸ் ஒரு க்ளோசிங் ப்ரீமியம் ஆஃப் 96.27% கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் பல ஐபிஓஸ் லிக்ஸிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ், இண்டிகோ பெயின்ஸ், இது எல்லாமே ஹை லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து கொடுத்துருக்கு. கன்க்ளூஷனாக இப்போ ஐபிஓஸ் பற்றி என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத இப்போ ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிடலாம்.
கன்க்ளூஷன். ஒரு கம்பெனி உங்ககிட்டயோ என்கிட்டயோ இந்த மாதிரி குட்டி குட்டி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி க்ரோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஐபிஓ பண்ணுவாங்க. ஐபிஓ ப்ராசஸ் வந்து ஒரு கம்பெனி ஃபாலோ பண்ணனா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆக முடியும். ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணது கொஞ்சம் ரிஸ்கி தான், பிகாஸ் இந்த கம்பெனியோட ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக தெரியாது. ஐபிஓவில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் ஆஃபரிங் அப்புறம் புக் பில்டிங் ஆஃபரிங். செபி தான் இந்த ஹோல் ஐபிஓ ப்ராசஸை வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறாங்க. ஐபிஓ வந்து பியோர் கேம் ஆஃப் லக், நீங்கள் லக்கியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர்ஸ் அலாட் ஆகும். போன வீடியோலையும் இந்த வீடியோலையும் ஐபிஓனா என்ன, ஐபிஓ வந்து ஒரு கம்பெனி கொடுக்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணணும், என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐபிஓ இருக்குது, ஆலிஸ் ஐபிஓ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக நீங்கள் ஐபிஓ பிட் பண்ணலாம், ஐபிஓட பிட்டிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஷேர்ஸ் அலாட் ஆகுது, எந்த அலாட்மெண்ட் கிளாஸில் நீங்கள் வரீங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். இன்றைக்கி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் தி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங்.